AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. தமிழகத்தில் அடுத்த வாரம் மக்களவைத் தேர்தல் நடைபெறவிருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளன. கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ஜெகதீசனை ஆதரித்து சேலம் அயோத்தியா பட்டணம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், சமூக நீதியை புறக்கணிப்பதில் திமுகவும் பாஜகவும் ஒன்றுதான் என விமர்சித்தார். தேசத்தை நாசமாக்கும் ஒரே சொல் இலவசம் என்றும் சீமான் சாடினார். 60 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 1000 ரூபாய்க்கு நம் அம்மாவை கையேந்த வைத்தது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி நீ எடுத்துக்கொள்கிறாய்? எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா? நீ 30 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியாத நிலைக்கு நம் அம்மாவை வைத்து அசிங்கப்படுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என் தாயின் தகுதியை பார்க்க நீ யார்? என் தாதி தகுதியானவளா இல்லையா என்று பார்ப்பதற்கு நீ யார்? யார் நீ? 1000 ரூபா காசு எவன் அப்பம்ட்டு காசு? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல உங்க தாத்தா காசா? உன் பரம்பரை சொத்த வித்த காசா? என் காசு, என் வரி காசு, நான் உழைச்சு கொடுத்த காசு. ஈரோடு மாவட்டம் தாழவாடி மலைப்பகுதியில் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல்முருகன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அங்கிருந்த விவசாயிகளை சந்தித்த அவர், வனப்பகுதியை சுற்றிலும் ரயில் தண்டவாள கம்பி மூலம் யானை புகாத வகையில் தடுப்பு வேலி அமைக்கப்படும் என்றும், வன விலங்குகளிடமிருந்து விளைநிலங்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். பாடம் போட்டணுமா வேண்டாமா? பாடம் போட்டணுமா? புகட்டணுமா வேண்டாமா? பாடம் புகட்ட வேண்டும். சரியான நேரத்தில் அவருக்கு பாடம் புகட்ட வேண்டும். பெரம்பலூரில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தரை ஆதரித்து அவரது மருமகளும் கல்வியாளருமான மணிமங்கை சத்யநாராயணன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வேங்கடத்தானூர் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்கு பாரிவேந்தர் செய்துள்ள சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். பாரிவேந்தர் ஐயா, உங்களுக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காரு 5 வருஷம். சோ அவரை வந்து நீங்க வந்து அணுகிறது வந்து ரொம்ப ஈஸி. எப்ப போன் பண்ணாலும் நான் பாத்திருக்கேன், வீட்டுல இருக்கனால கண்டிப்பா யாரா இருந்தாலும் போன் எடுத்து பேசிடுவாரு. சோ அவ்வளவு வந்து அணுகுமுறை உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். சோ அவரை ஈஸியாவும் அணுக முடியும். அவர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவாரு. நாகையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். மீனவர்கள் மத்தியில் பேசிய அவர், இலங்கை கடற்படையால் மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எப்படி உரையாற்றுவேன் என ஆங்கிலத்தில் பேசி வாக்கு சேகரித்தார். The people those who are going for fishing, they are being deprived of all your safety measures and you must provide safety and security to the people of Nagapattinam. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.